ஸ்ரீராம், இப்போ இதற்கு என்ன அவசியம்ன்றது தான் திரும்ப ஆர்குமெண்ட்டாக வருது. நீங்கள் சொல்ல காரணமும் வலுவாக இல்லை. பட்ஜெட்டு செலவினங்களை குறைப்போன்றது இந்தியா போன்ற நாடுகள்லாம் இதெல்லாம் ரொம்ப சொற்ப தொகை அப்படின்றதும், நீங்கள் எலெக்ஷன் கோட் ஆஃப் கான்டாக்டில் மக்கள் நலன் பாதிக்கப்படுது அது அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் சரி செய்ய முடியும், இதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை கலைப்பது சரியில்லை, இதான் வாதம். இல்லை, இது வந்து முதல்ல புது கான்செப்ட் இல்லை, இது இந்தியாவில் நடந்திருக்கு, நாலு வாட்டி நடந்திருக்கு. அதோட முக்கியமான விஷயங்கள் பாலிசி ப்ராசஸ், சார் சொன்ன மாதிரி அது இருக்குது. அதே மாதிரி செலவினங்கள், ஒரு எலெக்ஷனுக்கும் எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு 5000 இவ்வளோ அமௌண்ட் போகுதுன்னு சொல்கிறோம். இதெல்லாம் தான் வந்து காரணம். ஏன்னா வந்து இதை வந்து என்னமோ வந்து இதை நமக்கு வேணுங்கிற போது ஜிடிபி வச்சு இவ்வளோ பர்சன்டேஜ்னு சொல்லுவோம், நமக்கு வேணாங்கிற போது அதை அப்படியே மாற்றியும் பேசுவோம். ஸோ நம்ம எப்படி வேணால் பேசிக்கலாம், என்ன மாற்றி பேசுகிறாங்க அது. ஏன்னா இப்போ வந்து 0.33% தானே அந்த 12 lakh, உடனே அந்த 12 lakh கார்பரேட் அந்த அவங்களுடைய சோ கால் ரைட் ஆஃப், அதுக்கெல்லாம் கம்பேரிசன் எப்படி பார்த்தாலும் பட்ஜெட் அதுக்கும் கம்பேரிசனே இல்லை. நிச்சயமாக ஒட்டுமொத்த பட்ஜெட்ல தேர்தல் செலவு குறைவு, வளர்ச்சி இந்தியாவோட மாதிரியான நாட்டுக்கு வளர்ச்சி, கண்டினியூஸ் வளர்ச்சி நிச்சயமாக தேவை. அதை வந்து இந்த மாதிரியான எலெக்ஷன்கள் எப்பப்போ வருதோ அப்பப்பெல்லாம் அது நாட்டுடைய வளர்ச்சியை நிறுத்தும். சார், இவ்வளவு தடை இருந்து தானே சார் இப்போ பாஜகவினர் நாங்கள் உலக அரங்கில் 3வது இடம், இவ்வளவு தடையை வச்சு தானே சாத்தியப்படுத்திருக்கீங்க. இதில் கவலைப்பட வேண்டிய பார்ட்டி பாஜகவாக தாங்க இருக்கணும். ஏன்னா எத்தனை மாநிலத்தில் அந்த அந்த அரசாங்கம் இருக்குது, ஒரு பாஜக தான் இதில் பிக்கஸ்ட் வரி பண்ண வேண்டியோம். திருப்பி நாங்கள் வர முடியாதுன்னு நினைக்கிற கட்சிகள் பயந்தால் அதுக்கு என்னங்க பொறுப்பு? அது வந்து இந்த இந்த அரசாங்கம், மத்திய அரசாங்கம் நீங்கள் எதெல்லாம் செய்ய முடியாது என்று சொல்கிறீர்களோ அதெல்லாம் இந்த மத்திய அரசாங்கம் செய்து காட்டியிருக்கு. Article 370 இருக்கட்டும், டிஜிட்டல் பேமெண்ட்டை பற்றி சிதம்பரம் வந்து எவ்வளோ கொச்சைப்படுத்த முடியுமோ அவ்வளோ கொச்சைப்படுத்தினார் பார்லிமெண்ட்டில். எந்த ஒரு அம்மா கிட்ட 6.50 ரூபா உங்களால் வாங்க முடியுமா, அந்த அம்மாவுக்கு பாஷ் மிஷின் இருக்கா, அந்த அம்மா கிரெடிட் கார்டு எங்கேயாவது போகுமா, எப்படிலாமோ அதை வந்து கொச்சைப்படுத்தினார். இன்னைக்கு உலகத்திலேயே அதிகமான டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடிய நாடு நம்ம நாடு. இல்ல, இதுல ஒரு கேள்வி தான், ஒரு 2-3 விஷயத்தை சொல்லிடுறேன். இல்ல, பாயிண்டடா வந்தா எதுக்கான பாயிண்டடுக்கா தான் சொல்றேன். இன்னைக்கு எத்தனால் மிக்ஸ்ல, இதெல்லாம் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், 10% எத்தனால் மிக்ஸ்ல இருந்து இன்னைக்கு 20% எத்தனால் மிக்ஸ்ல இன்னைக்கு பெட்ரோல் நம்ம பண்ணதுனால நம்ம நாட்டுக்கு அதேதான் எலெக்ஷனுக்கு நான் வருவேன். எனக்கு கொஞ்சம் பேச விட்டாதான் உங்களுக்கு அது புரியும். உங்களுக்கு தரேன், கொடுங்க, நான் சொல்லி எல்லாருமே விவாதத்துக்கு வரவங்க வந்து கருத்தோட வந்தா பரவாயில்ல, கடிகாரத்தோட வந்தா நான் என்ன செய்யலாம். கருத்தோட வரும்போது நீங்க உள்ள வந்தீங்கன்னா கருத்துக்குள்ள வாங்க கூப்பிடுறேன். நாட்டுடைய சேமிப்பு ஒரு ஒரு விஷயத்துக்கும் செய்தால் அந்த நாட்டோட கண்டினியூஸ் சேமிப்பு எப்படி இருக்குமோ அதே மாதிரி இந்த எலெக்ஷனையும் ஒரு முறை செய்து விட்டால் வருஷா வருஷம் நாட்டுக்கு செலவுகள் கம்மி. உங்களுக்கு லைவ் எக்ஸாம்பிள் கொடுக்கிறேன். 53,000 கோடிகள் அது வேற ஒரு டிபேட். இதுல இந்த ப்ராசஸ் கொண்டு வருகிற போது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு இருக்கு, அது சவால் விடணுமா நின்னா ஜெயிக்கணுமான்றது இன்னொரு வாதம். ஆனா என்ன அவர் கேட்கிறாருன்னா, இந்த ப்ராசஸே ஒழுங்கா நடக்கல, சந்தேகத்திற்கு உட்பட்டு நடக்குதுன்றார். டிரான்ஸ்பரன்சியா நடக்குதான்னு 6 நேஷனல் பார்ட்டிஸ்க்கு லெட்டர் அனுப்பிச்சிருக்காங்க, 33 ரீஜனல் பார்ட்டிஸ்க்கும் அனுப்பிச்சிருக்காங்க, அன்ரெகனைஸ் ஒரு 13 பார்ட்டிஸும் அமைச்சிருக்காங்க. உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கன்னு அமைச்சிருக்காங்க. இந்த குழுவை ஹெட் பண்றது ஒரு யாரோ ஒருத்தர் கிடையாது, முன்னாள் ஜனாதிபதி இதை ஹெட் பண்றாரு. யாருமே நீங்க நினைக்கிற மாதிரி உங்களுடைய இமேஜினேஷனுக்கு எதுவும் செயல்பட போவது இல்லை. யாரெல்லாம் சந்திச்சாரு, எல்லாரையும் சந்திக்கலாங்க. குதிரை யார்கிட்ட, திமுக கிட்ட வாங்கணுமா, பர்மிஷன் வாங்கணுமா, இல்ல தமிழ்நாடு ஊடக, இல்ல தமிழ்நாடு ஊடக வேளாளர்கள், இல்ல பத்திரிகையாளர்கிட்ட பர்மிஷன் வாங்கணுமா, முன்னாடி சந்திச்சாரு இது சம்பந்தமானதுதான்.